சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹாவை 2G வழக்கு விசாரணையில் இருந்து விலகியிருக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் மீது விசாரணையை நடத்துவது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. 2G வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நிறுவன பிரதிநிதிகளை தனது வீட்டில் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா சந்தித்ததாகவும் அதன் மூலம் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் வக்கீல் பிரசாந்த் பூஷன் மனு செய்திருந்தார். இவ்வழக்கில் பிரசாந்த் பூஷனின் குற்றச்சாட்டு நம்பத்தகுந்தவையாக இருப்பதாக கூறிய உச்சநீதிமன்றம் 2G ஊழல் வழக்கு விசாரணையில் இருந்து ரஞ்சித் விலகியிருக்க வேண்டுமென வியாழனன்று உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று ரஞ்சித் சின்ஹா கூறியிருந்தார். வரும் டிசம்பர் 3 ரஞ்சித் சின்ஹா ஓய்வு பெறவுள்ள நிலையில் சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வலுத்துள்ளன. உச்சநீதிமன்றமே கருத்து கூறியுள்ளதால் நாட்டின் தலைமை புலனாய்வு அமைப்பான சிபிஐயின் நம்பகத்தன்மைக்கு களங்கம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டிய ஆம் ஆத்மி கட்சி உடனடியாக அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது. மத்திய பணியாளர் நலன் துறையின் கீழ் சிபிஐ வருவதால் அவர் மீது விசாரணைக்கு உத்தரவிடுவது குறித்து மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. ரஞ்சித் சின்ஹா தனது விரும்பத்தகாத நடத்தை குறித்து விளக்கமளிக்க வேண்டுமென மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பவிருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. 12 ஓய்வு பெறவுள்ள ரஞ்சித் சின்ஹாவுக்கு பல்வேறு சிக்கல்கள் காத்திருக்கின்றன. புதிய சிபிஐ இயக்குநரை நியமிப்பதில் சில சட்ட சிக்கல்கள் இருப்பதால் நவம்பர் 24 துவங்கும் குளிர்கால கூட்டத்தொடரின் போது லோக்பால் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.